ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஓடி சீரியஸில் நம்மளுடைய விராட் கோலி நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்கிறாரு. ஸோ ஒரு சீரியஸில் வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி தொடர்ந்து வந்து எல்பிடபிள்யூ இது வரைக்கும் ஒரு கிரிக்கெட் ஹிஸ்டரியில் அவர் ஆனதே கிடையாது. பட் ஸ்ரீலங்கா கிங்ஸ்டன் இந்த ஒரு சீரியஸில் மூணு மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலி மூணு மேட்ச்லேயுமே தொடர்ந்து வந்துட்டு எல்பிடபிள்யூவில் அவுட் ஆகியிருக்கார். இதை ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாகவே எடுத்துட்டாங்க. ஸோ விராட் கோலி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாக்கிங் பாயிண்டாக எடுத்து அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி இப்போ நம்பர் த்ரீ ஓடிஐ பேட்ஸ்மனாக இருந்து நம்பர் ஃபோர் ஓடிஐ பேட்ஸ்மனாக வந்திருக்கிறாரு. ஸோ நம்பர் த்ரீக்கு ரோஹித் சர்மா முன்னேறி இருக்கிறாரு. ரேங்கிங்லாம் அங்கே மேட்டர் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விராட் கோலியோட அந்த ஒரு கேம் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது லாஸ்ட், அதாவது வந்து தேர்ட் ஓடிஐயில் கண்டிப்பாக விராட் கோலி ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் டிசைடர் அப்படின்னு வந்துட்டாலே விராட் கோலி கண்டிப்பாக செஞ்சுரி போடுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அதுவுமே நடக்கலை. ஸோ கிங் கோலி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு ஃபார்மை நெக்ஸ்ட் சீரீஸில் கொடுத்தே ஆகணும். பட் அதுக்கு அவர் ஃபெப் வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஏன்னா அடுத்த ஓடி சீரீஸ் அங்கே தான் இருக்குது. ஷெட்யூலும் ஹெக்டிக்காக போட்டு வச்சுருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருந்துமே இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஷெட்யூலை போட்டது ஏன்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. விராட் கோலியோட இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், ஐபிஎல் 2025 பற்றி மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, அது நம்மளுடைய ஆர்சிபியோட புதிய ஆல்ரவுண்டராக வரப்போகிற ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிறது தான். ஈவன் நீங்கள் இப்போ வந்துட்டு போய் ஹர்திக் பாண்டியா நியூ ஐபிஎல் டீம் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சஜஷன் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸில் இருந்து வெளியேறி அவர் ஆர்சிபி டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரும். ஏன்னா ஃபஸ்ட் இதை நானே வந்து ஃபஸ்ட்டு பா ஷாக் ஆகிட்டேன். ஹர்திக் பாண்டியா நியூ டீம்னு போடும்போது ஸோ அந்த இடத்துல கூகுளில் வரதே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் ஹைலைட் ஆகி வருது. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து அவர் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனாக இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், எப்படி ப்ரோ அவர் வந்து வருவார், அவர் தான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனாக இருக்காரே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் இந்தியன் டீமோட கரண்ட் கேப்டனாக இருக்கிற சூரியகுமார் யாதவை மறுபடியும் நம்மளும் கேப்டனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் தான் இந்தியன் டீமோட கேப்டன். அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா இந்தியன் டீமோட கேப்டனாக தான் இருந்தார். ஒன் இயர் டீலுக்காக தான் வந்து ஹர்திக் பாண்டியா உள்ள கொண்டிருக்காங்கன்னும் ஒரு சில ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா சப்போஸ் வந்து கேப்டன்சியிலிருந்து வெளியேறணுங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டால் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக அதை ஒதுக்க மாட்டார். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு டீம் குஜராத் டைட்டன்ஸில் இருந்து தான் இங்கே வந்திருக்கிறாரு. சப்போஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மீண்டும் ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுக்க மாட்டார். ஸ்கையை தான் அவங்க கேப்டன்சியாக வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன்ஷனும் அந்த இடத்துல வந்துட்டு அவங்களால ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா நாலு பேர்த்தி பண்ண முடியாது. யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணணும், அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறதும் ஸ்டில் கொஷின் மார்க்கில் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது ஒரு சிலர், அதாவது நான் வந்து என்ன நினச்சேன்னா அவங்க கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா கேப்டன்சியில் இருந்தே ரோஹித் சர்மா அசல்ட்டாக தூக்கணவங்க டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்கன்னு வந்துட்டு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். இன்னொன்று ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ஒரு விஷயமா இருந்தது. பட் ஆனால் இந்த ரோடி சீரியஸில் ரோஹித் சர்மா ஒத்தாள நின்று அடித்து காட்டிட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் ஆஸ்பெக்ட் என்னென்னா, டீமில் இருந்து நம்மளுடைய ரோஹித் சர்மாவை தூக்குனதுக்கே, அதாவது வந்து கேப்டன்சியிலேருந்து தூக்குனதுக்கே பாதி ஃபேன்ஸ் மும்பை இந்தியன்ஸை அன்ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கிட்டு ஸோ அந்த ஒரு இடத்துல அவரோட கேப்டன்சியை வந்து ரிட்டன்ஷனில் காப்பாற்றணுங்கிறதுக்காக ரோஹித் சர்மாவை வெளியே ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு சிலர் கண்டிப்பாக வந்து அன்ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களோட ஆப்ஷனில் திருப்பி ரோஹித் எடுக்க முடியல, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வேறு டீம் போயிடுச்சுன்னா சோலியே முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபிக்கு ஹர்திக் பாண்டியா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபாஃப் டூ ப்ளஸஸ் கடுத்தபடியான கேப்டன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வைரலாக பேசப்பட்டுருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் ஆர்சிபிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன் தான் அந்த இடத்துல இருக்காரு. மற்றபடி வில்ஜாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் கிரென் மேக்ஸ்வெல் ஸ்பின் அப்படிங்கிறதெல்லாம் அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கேமரூன் கிரீனோட அந்த ஒரு ப்ரைஸ் டேக் உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக அவர் பண்ணிடுவாங்க. மறுபடியும் கேமரூன் கிரீன் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஹர்திக் பாண்டியா ஆர்சிபிக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிற ஒரு பிளேயர், அந்த மாதிரியான ஆப்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை தான். ஸோ அதனால் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஆர்சிபிக்கு வந்தால் கேப்டன்சி அப்படிங்கிறதையும் கொடுத்து இப்போ அவர் என்ன ரோலை ப்ளே பண்ணிட்டுருக்கிறாரோ அதே ஒரு ரோலுக்கு நம்ம இங்கே ரெடி பண்ணலாம். ப்ளஸ் குஜராத் டைட்டன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வழி நடத்தின மாதிரி ஆர்சிபியை சக்ஸஸ்ஃபுல்லாக வழி நடத்துறதுக்கு அவருக்கான ஃப்ரீடம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரியான டீம் தான் நம்மளோடது. ஸோ அதனால் அந்த ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறதும் ஹர்திக் பாண்டியா கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபி சாம்பியன் சைடாக உருவாகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.